इनके पावर ग्रिड कॉर्पोरेशन ऑफ इंडिया लिमिटेड फील्ड इंजीनियर देन फील्ड सुपरवाइजर पोस्ट नोटिफिकेशन रिलीज पड़ा इतर सेन्ट्रल गवर्नमेंट जॉब बट आना टेम्पररी कॉन्ट्रैक्ट बेसिस पीरियड पाती इयर ट्वेंटी फोर मंथ्स टोटल वैकेंसीज़ पाती 137 वैकेंसीज़ इंडिया ये वाला नोटिफिकेशन पता डीटेल इनकी पाई पापा वाँ नम वीडियो को अपना वीडियो को नम चल फर्स्ट टाइम नम चल सब्सक्राइब बटन क्लिक पड़ी अब वीडियो सर पावर ग्रिड कॉर्पोरेशन ऑफ इंडिया लिमिटेड टोटल 137 वैकेंसी फील्ड इंजीनियर इलेक्ट्रिकल 48 पोस्ट फील्ड इंजीनियर सिविल 17 पोस्ट देन फील्ड सुपरवाइजर इलेक्ट्रिकल 50 पोस्ट देन फील्ड सुपरवाइजर सिविल 22 पोस्ट देन इसका एलिजिबिलिटी एजुकेशन क्वालिफिकेशन पाती फील्ड इंजीनियर इलेक्ट्रिकल पाती बीई बीटेक बीएससी इंजीनियरिंग मुड़चरिंदा अप्लाई पड़ना உங்களுக்கு மினிமம் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 58% ஆஃப் மார்க்ஸ் வந்து இருக்கணும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆனாலே போதும் தென் அதோட உங்களுக்கு ஒன் இயர் வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டாக வேணும் அதோட டிசைன் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டெஸ்டிங் இது மாதிரி ஃபீல்டஸில் டெஃபினட்டாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃபீல்டு இன்ஜினியர் சிவிலுக்கும் பார்த்தீங்கன்னா பிஇபிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அவங்களுக்கு 58% ஆஃப் மார்க்ஸ் வந்து ஜென்ரல் கேட்டகரி இருக்கணும் அதேமாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு வந்து பாஸ் இருந்தாலே போதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வந்து போஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டாக தவிர டிசைனிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் ஃபீல்டு சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் பட் பிஇபிடெக்கு தென் எம்இஎம் டெக்லாம் அலோடு கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு நீங்களா அதனால் வந்து டிப்ளமோ மட்டும்தான் இருக்கணும் நீங்களா அதனால் பார்த்துங்க டிப்ளமோ முடித்தவங்க மட்டும் அப்ளை பண்ணுறது தென் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் ஒன் இயர் வந்து போஸ்ட் காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் டெஸ்டிங் கன்சியூமிங் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க தென் ஃபீல்டு சூப்பர்வைசர் பார்த்தீங்கன்னா சிவில் பார்த்தீங்கன்னா இங்கே 3 இயர்ஸ் டிப்ளமா முடிச்சுக்கோங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் பிஇபிடெக் வந்து அப்ளை பண்ண முடியாது தென் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் போஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு அப்புறம் ஒன் இயர் வந்து மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை தென் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஆஸ் ஆன் டேட் 2021 படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாம் சொல்கிறாங்க எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் ஓபிசிக்கு 3 இயர்ஸ் பர்சன் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து 10 இயர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க தென் சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டு இன்ஜினியருக்கு வந்து உங்களுக்கு 30,000லேருந்து 120,000 வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க தென் அதர் அலவன்சஸ் எல்லாமே இருக்குது ஓகேங்களா தென் ஃபீல்டு சூப்பர்வைசருக்கு பார்த்தீங்கன்னா 23,000லேருந்து 105,000 வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா தென் அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ சொல்லியிருக்கிறாங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா ஃபீல்டு இன்ஜினியருக்கு வந்து 400 ரூபீஸ் சொல்லியிருக்கிறாங்க தென் ஃபீல்டு சூப்பர்வைசருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300 ரூபீஸோ தென் எஸ்சி எஸ்டி தென் பர்சன் வித் டிசபிலிட்டிஸு இல்லைங்களா இவங்களுக்குலாம் அப்ளிகேஷன்ஸ் ஃபீ எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி அப்ளை பண்ணுறத பார்த்தீங்கன்னா www.powergridindia.com இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 27th வந்து லாஸ்ட் டேட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 13th உங்களுக்கு ஓப்பன் ஆகுது உங்களுக்கு மேற்கொண்ட தகவல் என்னென்னா இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் செக் பண்ணிக்கோங்க மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு தொடர்ந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ